வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு தகவல், அது வந்து ஒரு சின்ன கதையின் மூலமாக உங்ககிட்ட நான் கன்வே பண்ணிடுறேன். இந்த கதைக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா? எத்தனை மணி நேரம் நம்ம அவங்கக்கிட்ட விளக்கம் கொடுக்கட்டுமே, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணாலுமே கூட அது சில சமயங்களில் அவங்களால புரிஞ்சிக்க முடியாத போகும். இல்லை நம்மளுமே சொல்லக்கூடியவர்களாலையும் அது கரெக்டான விதத்தில் சொல்ல முடியாது. அதுவே ஒரு கருத்தை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கதையின் மூலமாக சொல்கின்ற பொழுது அது ஈஸியாக நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அது ஈஸியாக மற்றவங்க கிட்ட போய் சேர்ந்துடும். அதனால தான் வந்துட்டு இந்த சினிமா வந்து எல்லா மக்களுக்கும், படிக்காத பாமர மக்களாக இருக்கட்டும், எங்கே இருக்கக்கூடிய மக்கள், ரொம்ப ஷார்ப்பாக புரிஞ்சிக்கக்கூடியவங்க, புரிஞ்சிக்க முடியாதவங்க, எல்லார்கிட்டையும் ரீச் ஆகிடும் இந்த சினிமா. ஆக இந்த கதைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது இல்லையா? ஸோ கதையின் மூலமாக உங்களோட நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை சொல்லிடுறேன். ஒரு அழகான குளக்கரைங்க, குளம் அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? நான் எல்லாம் சிறுவயதாக இருக்கும்பொழுது எங்கள் ஊரில் குளம் இருக்கும், அதில் அழகாக தாமரைப்பூ எல்லாம் இருக்கும். இது வந்து நான் ஒரு 5-6 வயசுலலாம் பார்த்துருக்கேன். அந்த குளத்தில் இந்த பானைகள் கட்டி அந்த பானை மேலே நம்ம கரையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பானை மேலே உட்கார்ந்துருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஆள் அதில் பானை மேலே உட்காந்துட்டு அந்த தாமரை குளத்தில் போயிட்டு அந்த தாமரைப்பூ மொட்டு இதெல்லாம் பறித்து போட்டுட்டு வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ வரைக்குமே எனக்கு அது தெரியாது, அது எப்படி தான் அந்த பானை மேலே அவங்க உட்காந்துட்டு போகிறாங்க, எப்படி பானை மிதந்துச்சு. எனக்கு ஆசையாக இருக்குது அதில் போய் பார்க்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் நடந்ததில்லை. உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக அப்போ உள்ள குளங்கள்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ஆலமரமாவது இருக்கும், இல்லை அரச மரம் இருக்கும், பக்கத்தில் விழுதுகள் எல்லாம் இருக்கும், சிறு பிள்ளைங்க பிடிச்சிட்டு அது விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது வந்து நான் பார்த்தது வந்து ஒரு 5, 6, 7 வயது இந்த இது வரைக்கும் தான் பார்த்தது. நான் ஒரு 10 வயசெல்லாம் இருக்கும்பொழுது அந்த குளங்கள் எல்லாம் தூர் வாடுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. அந்த தூர் வாடினது ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த தூர் வாற போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பழைய குளம் தண்ணி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், வெள்ளையாகவே இருக்கும். அந்த தூர் வாரினதுக்கப்புறம் அந்த குளத்தில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப செம்மண் கலரில் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எங்கேயாவது தாமரை கொண்டு வந்து அதில் நட்டு வச்சுருக்கணும், அந்த தண்ணியெல்லாம் அந்த பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். அது இன்ன வரைக்குமே அந்த குளங்களில் தாமரைகள் இல்லாமலேயே இருந்துட்டு இருக்கு. எனக்கு உண்மையாகவே வருத்தங்கள் உண்டு, அப்போ இருந்த குளங்களை இப்போ பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குளக்கரைக்கு போய் பார்க்கறதுக்கு டைம் இல்லை, ஊருக்கு போகிறதுக்குமே டைம் கிடையாது. அப்படி அங்கே போனாலுமே சரி, அப்போ இருந்த அந்த சிறு வயதில் இருந்தப்போ, சிறு வயதாக இருந்தப்போ பார்த்த குளக்கரைகள் இப்பொழுது கிடையாது. அது எனக்கு இந்த குளம் அந்த அதை பற்றிய ஸ்டோரி படிக்கும் பொழுது எனக்கு அந்த எங்கள் குளக்கரையை ஞாபகம் வந்துடுச்சு, அதனுடைய பழைய நிலைமை இன்றைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க யாராவது உங்கள் ஊரில் இந்த மாதிரி குளக்கரை இருந்து அது தூர் வாரினதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் எடுத்து அந்த தாமரையெல்லாம் நட்டு வைங்க, ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த குளத்தை பார்ப்பதற்கே. அந்த மாதிரி ஒரு குளக்கரை இந்த ஸ்டோரியில் வருதுங்க. அந்த குளத்தில் என்ன பண்ணியிருக்கு, தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு, சம்மர் டைம்னு வச்சுக்கோங்களேன், கம்மி ஆயிடுச்சு. அதில் தவளைகள் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள்லாம், இந்த சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த குட்டி குட்டி தவளைகள்லாம் இருக்குல்ல, அதை பார்த்ததும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் அது மேலே கல் அடித்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கற்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது மேலே போடுறாங்க. கொஞ்சம் குட்டி குட்டி கல் போட்டாங்க, அது ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாக போட்டால் தண்ணி எல்லாம் மேலே தெளிக்குது இல்லையா, அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய கல்லாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தவளைகளில் கொஞ்சம் தவளைகள் இறக்க ஆரம்பிச்சிடுது. உடனடியாக அந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவளைக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அப்போ அதை பேச ஆரம்பிக்குது, கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு ஜாலியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக கல் எறிகிறீங்க எங்கள் மேலே. இதன் விளைவாக எங்களில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, இது பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு குரல் கேட்குது. இந்த சிறுவர்கள் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் கதை.
இந்த கதை இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன், நிறுத்துகிறேன். இந்த நேரத்தில் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன ஒரு தெளிவு கிடைச்சிது, என்ன கருத்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதனுடைய கருத்து என்ன அப்படின்றத நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றதுக்காக ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்காது இல்லையா? சில பேருக்கு அது பாதிப்பையும் கொடுத்துரும். ஆக நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ற காரணத்துக்காக யாருக்கும் பாதிப்பு வரக்கூடிய விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. பார்த்து பிறருக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து தான் அந்த செயலை நம்ம செய்யணும். இந்த விஷயம் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைத்த பாடமாக நான் எடுத்துக்கிறேங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.